ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆயாச்சு புது பிளேஸ்க்கு. இப்போது வீடியோவே பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கார் வந்து மூவ் பண்ணியிருந்தோம். ட்ரக்கு மூவ் பண்ணதுக்கு ஒரு 4 டேஸ் கழித்து தான் வந்து கார் எடுத்தாங்க. கார் வந்துட்டு எப்படி மூவ் பண்ணோம், அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பெட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டோம் இல்லையா ட்ரக்கில். ஸோ குழந்தைங்களை வச்சுருக்கிறனால ரொம்ப குளிர் வேறு, கீழே வந்துட்டு படுக்க முடியலை. ஸோ 2 பெட்டு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம், ஏர் பெட்டு இன்ஃப்ளேட் பண்ணிக்கிற மாதிரி. அதனால் அதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வீடியோக்குள்ளே போகலாம். நான் எல்லாருமே வேக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நான் வாங்கியிருந்தேங்க. ஏன்னா ட்ரக்கில் வந்து எல்லாம் கொடுத்து விட்டுட்டோம். பயங்கர டஸ்ட்டு, கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இல்லை. ஏன்னா அட்டைப்பெட்டியெல்லாம் வீட்லேயே பேக் பண்ணி வச்சுருந்ததுனால அதுவும் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 டேஸாக நான் வேக்கம் பண்ணாமல் வேற விட்டுட்டேன். அட்டைப்பெட்டியெல்லாம் இருந்ததுனால வேக்கம் பண்ணாலும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அக்யூமுலேட் ஆயிடுச்சு டஸ்ட்டெல்லாம். ஸோ இப்போ தான் வந்து வேக்கம்ல க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பெட்டெல்லாம் அதெல்லாம் வந்திருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ பிரிச்சிட்ருக்காரு. இது வந்து இன்ஃப்ளேட் பண்ணிக்கலாங்க அப்படியே. ஸோ 2 பெட்டு வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து நான் வால்மார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்னொன்று வந்துட்டு அமேசானில். சரி, ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. இது தான் வந்து நாங்கள் அமேசானில் வாங்கியிருந்தோம். இது கொஞ்சம் படுக்கிறதுக்கு வந்து நல்லா இருந்தது. நான் இன்னொன்று காட்டுறேன், அது வந்து நாங்கள் வால்மார்ட்டில் வாங்கியிருந்தோம். அது ஒன்றும் அவ்வளோ வந்துட்டு நல்லா இல்லை. பட் வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். படுக்கிறக்கெல்லாம் ஓகேவாக இருந்தது. பட் ரெண்டும் கம்பேரிட்டிவாக சொல்லும் போது அமேசானில் இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது படுக்கிறக்கு. இந்த மாதிரி மேலே வந்து இன்ஃப்ளேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்துட்டு ஆஃப்னு இருக்கும், கீழே வந்து டீஃப்ளேட்டுன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒயர் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, சாக்கெட்டில் போட்டுட்டு மேலே இன்ஃப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா பெட்டு வந்து இன்ஃப்ளேட் ஆகிக்கும். டீஃப்ளேட் பண்ணுறதும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. அதை வந்து சாக்கெட்டெல்லாம் கனெக்ட் பண்ண தேவையே இல்லை, கீழே டீஃப்ளேட் ஆப்ஷனில் போட்டுட்டோன்னா அது வந்து ஈஸியாக வந்து டீஃப்ளேட் ஆயிரும். இப்போ வந்து ப்ளக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் உள்ளேயே நம்ம ஃபிட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா சேஃப் தான். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. இதுதான் வந்து நாங்கள் வால்மார்ட்டில் வாங்கியிருந்தது. அதை விட இது வந்து கொஞ்சம் ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. பட் அந்தளவுக்கு வந்து படுக்கும்போது அந்த க்ரீன் ஒன் அளவுக்கு இது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ கார் மூவிங்க்கு நாங்கள் வேறு ஒரு ட்ரக் கம்பெனிக்கிட்ட தான் நாங்கள் பேசியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா காரில் ஒரு 25 kg வரைக்கும் நம்ம வச்சு கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பிளான்ஸ் எல்லாம் நான் காரில் தான் அனுப்புகிறேன். ஏன்னா ட்ரக்கில் வந்துட்டு அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லைவ் பிளான்ஸை, ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போம், லைவ் பிளான்ஸ் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. காரில் வந்து நாங்கள் கேட்டதுக்கு அவங்க காரில் நீங்கள் வச்சு அனுப்பலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 3 டேஸ்லேயே வந்து ரீச் ஆயிரும் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னதுனால நான் பிளான்ஸையுமே வந்து நான் கார்லேயே வந்து வச்சு விட்டுட்டேன். கார் வந்து எப்படி இது பண்ணாங்கங்கிற வீடியோ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் நான் எடுக்க சொல்லியிருந்தேன், அவர் எடுத்திருந்தார். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீலாக தான் இருந்தது எனக்கே. ஏன்னா எங்கள் கார் வந்து லாஸ்ட் பிக்கப் எங்கள் கார் தான். எங்களுக்கு முன்னாடி இருக்கிற கார் வந்துட்டு அதுவும் டெக்சாஸ் போகிறது. ஸோ அந்த டெக்சாஸ் போகிற 2 கார் மட்டும் லாஸ்ட்டில் வச்சுட்டு, ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டாப் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுற காரை பின்னாடி லோட் பண்ணுவாங்க.
அப்படி பார்த்தோன்னா எங்களது வந்து ரொம்ப லாஸ்ட்டுங்க. எனக்கு வேறு பயம், சேஃபாக வந்துருமா வராதா அப்படின்னு. நீங்களே பாருங்கள் எந்த மாதிரி வந்துட்டு அவங்க லோட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா சைடுமே அவங்க ஃபோட்டோகிராஃப் எடுத்துப்பாங்க. ஏன்னா எங்கேயாவது டேமேஜ் இருக்குது, ஏதாவது ஸ்க்ராச் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்க எல்லா பக்கமும் சைடு, அதுக்கப்புறம் கார் வீல்ஸ் எல்லாமே அவங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எடுத்ததுக்கப்புறமா தான் லோட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ லோட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா நம்ம கார் தான்.
அது எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. எனக்கு வந்து இது பார்த்ததுலேருந்தே கொஞ்சம் வந்துட்டு பயமாக தான் இருந்தது. எப்படி சேஃபாக வந்துருமா அப்படின்னே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து எல்லாமே வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க, சேஃபாக கொண்டு வந்தும் கொடுத்துட்டாங்க. கார் எங்களுக்கு வந்துருச்சு. நாங்கள் வந்து எந்த கார் கம்பெனி மூலமாக வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் தாங்க, 1500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 1300 சம்திங் வந்தது. கார் பிக் பண்ணுறாங்க இல்லையா, அப்போவே வந்து நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி $250 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்ம எல்லாம் செக் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்களும் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்காங்க, நம்மளுமே வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் பே பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4 business days எங்களுக்கு கார் வந்து கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா எப்படி வந்து நமக்கு அவங்க ஹேண்டோவர் பண்ணாங்களோ அதே மாதிரி கீஸ் ரிட்டர்ன் பண்ணும்போதும் நம்ம நீட்டாக ஹேண்டோவர் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் ரெண்டையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த க்ளீனிங்க்கு முந்தின வாரம் தான் நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு டீப் க்ளீனிங் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லவே இல்லை. நான் எப்போ போல் எப்படி க்ளீன் பண்ணுவனோ அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி கிச்சன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் டாப்பு, கீழே அவன், மைக்ரோவேவ், சிங்க் ஏரியா, அண்டர் த சிங்க்கு, ரெஃப்ரிஜிரேட்டர், இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தது, பால் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். அதே மாதிரி கிச்சனும் வந்து லாஸ்ட்டில் தான் நான் வச்சுருந்தேன். ரெஸ்ட் ரூம்ஸ் ரெண்டையும் மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் வீடு ஃபுல்லாக வேக்கம் பண்ணிட்டதுனால மறுபடியும் வேக்கம் வந்து தேவைப்படலை. ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு இருக்குது, சட்னி அதில் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரெட் இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். மேலே வந்து ஃப்ரீசருமே பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ இது மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சமைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர்லாம் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே பேக் பண்ணி நான் ட்ரக்கில் கொடுத்து விட்டுட்டேன். அதனால் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிடலாம். ஏன்னா சூட் கேஸ் வந்து எனக்கு பே பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதனால் நிறையா திங்ஸை வந்து சேர்த்தி வச்சுக்கிட்டே இருந்தோன்னா ரொம்ப கஷ்டம். காரில் கொஞ்சம் கொடுத்து விட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கிலேயே எல்லாமே மோஸ்ட்டாக அனுப்பிட்டேன். இங்கே வந்து அதுக்கப்புறம் நாங்கள் 1 week தங்கியிருந்தோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே தேவைப்படும். அதனால் பேப்பர் கப்ஸு, டிஸ்போசபிள் பிளேட்டு, ஸ்ட்ரா, ஸ்பூன், ஃபோர்க்கு இதை மட்டும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனி அடுத்து நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் வீடியோ தான் வரும். அதாவது கலிஃபோர்னியாவிலேருந்து டெக்சாஸ்க்கு நாங்கள் ஃப்ளைட்டில் வந்திருந்தோம். அந்த வீடியோ அடுத்த வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.